பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் 1 தெசலோனிக்கேயர் 2:17 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 2:17. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். இங்கே மீண்டுமாக சகோதரரே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவில் சக விசுவாசிகளோடு அவர் உணர்ந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே பாவிகளின் சகோதரத்துவம் தான் உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்திலே தெசலோனிக்கே சபை மீது வைத்திருந்த உண்மையான அன்பையும் அக்கறையையும் பவுல் வெளிப்படுத்துகிறார். சரீரத்தின்படி உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்ற ஆசையோடு அதிக முயற்சி செய்தோம் என்கிறார். சரீர பிரகாரமாக தூரமாக இருந்தாலும் அவருடைய இருதயம் தெசலோனிக்கே சபையாரோடு இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு திரும்பச் செல்ல வாஞ்சித்தாலும் பிசாசானவன் அதை தடுத்தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராய் இருந்தார். இன்றும் சாத்தான் சகோதர சிநேகங்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவனாயிருக்கிறான். விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கிய நேரங்களை செலவு செய்வதை தவிர்க்க முயற்சிக்கிறான். மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறான். பல பள்ளிகளிலே கல்லூரிகளிலே விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபிக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் ஒரு காலத்திலே நல்ல வாய்ப்பை பெற்றிருந்தாலும் பிசாசானவன் அவைகளை தடை செய்யும்படியாய் யாரையாவது கொண்டு வருகிறான். தெளிவான ஒலிபரப்புகளிலே கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது தொடர்ந்து செல்லாதபடி தடை செய்யும் ஆட்களை நிறுவுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 2:19-20 பாருங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களோ எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் தனது வாழ்க்கையிலே கொண்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பு, கிறிஸ்து தனது சபையை எடுத்துக்கொள்ளும்படி வரும்பொழுது தான் கிறிஸ்துவண்டை வழிநடத்தின அத்தனை பேரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் இந்த உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி அப்போஸ்தலன் பவுலுக்கு மகிமையாயும் சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், இந்த ஒலிபரப்பு தொடர்ந்து வருவதற்காக நீங்கள் ஏறெடுத்த ஜபங்கள், செய்த தியாகங்களின் விளைவுகளை ஆத்துமாக்களாக சந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் ஜபத்தினாலும் தியாகத்தினாலும் பிரயாசங்களினாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அது எத்தனை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கூடுகையாயிருக்கும் இல்லையா? அப்படி கர்த்தரண்டை வந்தவர்கள் உங்கள் கரங்களை பற்றி உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். ஏனென்றால் நீங்கள் எடுத்த அந்த சின்ன சின்ன முயற்சிகளின் விளைவினாலே அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் வாய்ப்பை பெற்றார்கள், அவரை அறிந்து கொண்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் பிரியமானவர்களே, பரலோகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற வெகுமதிகளிலே ஒன்று. இதை நாம் உணர்ந்தவர்களாக இன்று வாழ வேண்டும். எனவே திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்து எடுத்துக்கொள்ளும்படியாக வரும் காலத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக காத்திருப்போம். உங்கள் சாட்சி மூலமாக, உங்கள் சேவை மூலமாக, உங்கள் அர்ப்பணிப்பு மூலமாக, உங்கள் தியாகங்கள் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டவர்களும் இயேசுவை சந்திக்க உங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது எத்தனை மகிமையான ஒரு சந்தோஷம் இல்லையா? சரி, தொடர்ந்து 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் முக்கிய கருப்பொருள், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தின் கருப்பொருள், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அதாவது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வருவது. நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த தெய்வீக சத்தியங்களை அவர் அவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அது எப்படி அனுதின வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்கிறது? இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலே ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்று கிறிஸ்துவின் இரகசிய வருகையை குறித்தும் அவருடைய வெளிப்படையான வருகையை குறித்தும் பேசுவது இனிமையானதாக இருக்கிறது. சிலர் இதை குறித்த வாக்குவாதங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவைகளிலே எதுவுமே அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையதாய் இல்லை. அவருடைய வருகையை குறித்த சத்தியங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய போதனை மிக வித்தியாசமானதாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்தின் கருப்பொருள், கிறிஸ்துவின் வருகையை குறித்த எதிர்பார்ப்பு
திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும் எதிர்பார்ப்பாய் இருக்க வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், உங்கள் நடக்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கை, இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றால் உண்மையாகவே இந்த சத்தியங்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று கூற முடியாது. உங்களை பொறுத்தமட்டிலேயும் இது ஏதோ நீங்கள் அறிந்திருக்கும் தத்துவம், அவ்வளவுதான். கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கை ஒருவரை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் 3:1-4:12 உள்ள கருப்பொருள். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:1. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்தார். என்றாலும் அவர் அத்தேனே பட்டணத்திலே தனித்திருக்க தீர்மானித்து தீமோத்தேயுவை அனுப்பலாம் என்று வாஞ்சித்தார். மட்டுமல்ல, தீமோத்தேயுவோடு கூட சீலாவையும் வைத்தியனாகிய லூக்காவையும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்பினார். இந்த 3:1-3:3 ஆகையால் என்று ஆரம்பமாகிறது. ஆகையால் என்று சொல்லும்பொழுது 2:2 அவர் பேசிய காரியங்களை ஒருங்கிணைத்து இந்த அதிகாரத்தோடு இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. கடந்த 2:1 என்ன சொன்னார்? திருச்சபையிலே ஒரு குடும்ப உறவு காணப்படுவதாய் கூறினார். தாயின் அன்பு, தகப்பனின் கண்டிப்பு, சகோதரத்துவம், இத்தனையும் பற்றி அவர் பேசியிருந்தார். பவுல் அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தியிருந்தார். எனவே அவர்களை அதிகம் நேசித்தார். கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவர்கள்தான் அவருக்கு சந்தோஷமும் மகிமையுமாக இருக்கிறார்கள் என்றார். இப்பொழுது பவுல் தெசலோனிக்க சபை மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவராக இருந்தபடினாலே மீண்டும் அவர்கள் மத்தியிலே கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையை குறித்து வருத்தப்படுகிறார். பிசாசானவன் தனக்கு தடை உண்டு பண்ணினான் என்கிறார். மிக ஆழமாக அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்க முடியாதவராக தெசலோனிக்க பட்டணத்தை விட்டு அவர் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் அவர்களிடத்திலே திரும்பி சென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அந்த திருச்சபை விசுவாசிகளின் எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவரானார். பவுல் அப்போஸ்தலன் அவர்களை ஆறுதல் படுத்த விரும்பினார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலே கூறிய அன்பின் பிரயாசத்தை இவர் இப்பொழுது செயலிலே காட்டுகிறார். உண்மையான அன்பு என்பது ஏதோ ஒருவர் மேலுள்ள விருப்பமோ அவரை குறித்த ஒரு மகிமையான உணர்வோ அல்ல. அன்பு நாம் அன்பு கூறுகிறவர்களின் நல்வாழ்வை தேடுகிறதாயிருக்கிறது. இவ்வாறு தான் அன்பு தன்னைத்தான் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்றால் அவருடைய நல்வாழ்வை நீங்கள் விரும்புவீர்கள். நீங்கள் நேசிப்பவர்களுக்காக எந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பவுல் அப்போஸ்தலன் தனது கரிசனையினாலே தீமோத்தேயுவை மீண்டும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அனுப்பினார். தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே தேவ ஊழியக்காரனும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டயகோனஸ் என்பதாகும். அந்த வார்த்தையிலிருந்து தான் டீக்கன் என்ற ஆங்கில வார்த்தை வந்தது. இதன் தெளிவான பொருள் வேலைக்காரன். மட்டுமல்ல, தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் இணைந்து செய்த பணி சுவிசேஷ பணி. வேறு எந்த நற்கிரியையினாலேயும் அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக இல்லை. பல வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டுமே பிரதானமாக செய்யும் ஊழியங்களை குறித்து சிலர் குறை கூறலாம். நீங்கள் சமூக பணி செய்யவில்லையே என்று கூறலாம். பிரியமானவர்களே, சிறப்பான சமூக பணி செய்யும் இயக்கங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதையே நங்கூரமாய் கொண்டுள்ளது. இப்பொழுது இயங்கி வரும் எல்லா தொழிற்சங்கங்களின் ஆரம்பமும் ஜான் வெஸ்லி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய பல தொழிற்சங்கங்கள் அதை உணராவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்த ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்தான் இன்றும் இருக்கும் தொழிற்சங்கங்களுக்கு காரணமாகும். கர்த்தரை அறிந்திருந்த ஜான் வெஸ்லி சிறுவர்கள் வேலைக்கு செல்வதை குறித்து உணர்வடைந்தார், பாரப்பட்டார், அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். இங்கிலாந்து தேசத்திலே அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கரிசனை உள்ள பணியே தொழிற்சங்கங்களுக்கு அஸ்திவாரமானது. மருத்துவமனைகளிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்பவர்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களது வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக நற்கிரியை அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. இன்று பல நலத்திட்டங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட நலத்திட்டங்களிலே தான் மிக அதிகமான பணம் களவாடப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த நலத்திட்டங்களிலே வேலை செய்கிற எல்லாரும் நற்செய்தியை அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியில் அஸ்திவாரம் விட்டிருக்கும் ஒரு ஊழியமும் தனது வாழ்க்கையை கிறிஸ்துவில் நங்கூரமிட்டிருக்கும் ஒரு மனிதனும் கரிசனையோடு நற்பணி செய்ய முடியும். நலத்திட்டத்திற்கென்று வரும் உதவித்தொகையை தனக்கென அவர்கள் எடுத்துக்கொள்கிறதில்லை. தெசலோனிக்கே சபைக்கு போல் எழுதும்பொழுது தீமோத்தேயு தங்களோடு உடன் வேலையாள் என்று கூறுகிறார். சுவிசேஷ வேலையிலே அவர்கள் இருந்தார்கள். TWRம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதையே பிரதானமான பணியாக கொண்டுள்ளது. கிறிஸ்துவின் வார்த்தைகள் கொடுக்கப்படும் பொழுது அதை ஏற்று இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தாங்கள் இருக்கும் இடங்களிலே நற்செயல்களை செய்யும் மனிதர்களாய் மாறுகிறார்கள். பவுல் ஏன் தீமோத்தேயுவை அனுப்பினார்? அவர்களை திடப்படுத்தவும், அவர்கள் விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்லவும். இந்த அருமையான வார்த்தையே யாக்கோபு புத்தகத்திலேயும் இஸ்ரவேலருடைய வெற்றிக்காக மோசே கரத்தை உயர்த்தி மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். யாத்ராமும் 17:12, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஒரே நிலையாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருப்பது தான் அந்த வார்த்தை. அதே வார்த்தை இங்கே உங்களை திடப்படுத்தவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்திலே ஒரே நிலையாக திடப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். இன்றும் அநேக திருச்சபைகளிலே விசுவாசிகள் திடப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:3 பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இதை வாசிக்கும் எவருமே இதை புரிந்து கொள்வது கடினமான ஒன்றுதான். இந்த வசனத்தின் தொடர்ச்சியான 2 வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு என்கிறார். அதாவது ஒருவருக்கு வரும் உபத்திரவத்தினாலே அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, கலங்கிவிடக்கூடாது. உபத்திரவங்கள் என்று இங்கே சொல்லும் பொழுது அவன் சந்திக்க இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை குறித்து பேசுகிறார். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். புயலை போன்ற சூழ்நிலையை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது கடந்து போகும் காரியமாயிருக்கிறது. என்றாலும் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. வேதவசனம் இதை குறித்து மிக தெளிவாய் சொல்கிறது. பாடுகளின் மத்தியிலேயும் தெசலோனிக்க திருச்சபை மக்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இதே சத்தியத்தை சொல்லும் மற்றொரு வசனத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே பவுல் உபத்திரவம் என்று குறிப்பிடுவது நாம் எல்லாரும் கடந்து வரும் உபத்திரவமாயிருக்கிறது. அதை தவிர்த்து நாம் செல்ல முடியாது. என்றாலும் இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உபத்திரவங்களுக்கு நீங்களும் தப்பிக்கொள்ளப் போவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதில்லை. கர்த்தருடைய பிள்ளையாக நிச்சயமாக நீங்களும் கடந்து வர வேண்டிய உபத்திரவங்கள் உண்டு. இதுவரை ஒருவேளை உங்களுக்கு உபத்திரவங்கள் வரவில்லை என்றாலும் நீங்கள் உபத்திரவங்களை கடந்து வர வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாடுகளே இல்லை, உங்களுக்கு துன்பங்களே இல்லை என்று வேதம் போதிக்கவில்லை. ஆனால் தேவன் கூறியிருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்து செல்லும் பாடுகளிலே, பாடுகளின் மத்தியிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் அவரும் உங்களோடு இருப்பேன் என்று தான் கூறியிருக்கிறார். அவரோடு கூட நாம் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்று அடைவோம். கலிலேய கடலின் மத்தியிலே புயல் வந்தபொழுதும் புயலின் மத்தியிலே அவர் அந்த படகிலே இருந்தார். புயல் கலிலேய கடலின் ஆழத்திலே படகை அமிழ்த்தவில்லை. இயேசு இருந்த படகு சென்றடைய வேண்டிய கரையை சென்றடைந்தது. நீங்களும் நானும் இப்படி வாழ்க்கையாகிய கடலிலே பயணம் செய்யும் படகுகளைப் போல இருக்கிறோம். அவர் நமது வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது புயல் வந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நாம் சென்றடைய வேண்டிய கரையை சென்றடைவோம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 2 தீமோத்தேயு 3:12 சொல்லும் பொழுது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் 1 பேதுரு 4:12-19 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் பேதுரு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றிய எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று தான் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை மிக சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து சற்றே உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாதை தான் அது. 1 தெசலோனிக்கேயர் 3:4 பாருங்கள். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தபோதே அவர்கள் விசுவாசிகளான போது வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து கூறியிருக்கிறார். அதுபோலவே அவர்கள் உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் புதிதாய் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்கள் உண்டு என்பதையும் தாழ்மையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், இயேசு தம்மை விசுவாசித்து தன்னை உண்மையாய் பின்பற்றுகிற சீடர்களை பார்த்து கூறிய வாக்கு தத்தம் தான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பது. உபத்திரவங்களை நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருந்தாலும் அந்த எல்லா நேரங்களிலேயும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இறுதியாக நாள் ஒன்று வரும், எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் பூரணமாய் நாம் விடுவிக்கப்பட போகிறோம். இது எத்தனை அற்புதமான ஒரு நேரம் இல்லையா? உபத்திரவங்கள், பாடுகள், இவை இரண்டும் ஒரே பொருளைத்தான் கொடுக்கிறது. இது மகா உபத்திரவ காலத்தை குறித்து குறிப்பிடவில்லை. இந்த உலகத்திலே இக்காலத்திலே நாம் கடந்து வரும் உபத்திரவங்களை கூறுகிறது. இந்த பாடுகள் அனைத்துமே நம்மை கிறிஸ்துவண்டை நெருங்கி சேரச் செய்யும் காரியங்களாக இருக்கிறது. நம் வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:5 ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இங்கே சோதனைக்காரன் என்று கூறுவது சாத்தானை குறிக்கிறது. 2 அதிகாரத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது சாத்தானே எங்களை தடை பண்ணினான் என்று கூறியிருக்கிறார். இந்த 5 வசனத்தை அவர் எழுதும் பொழுது, எங்களுக்கு சாத்தான் தடையை கொண்டு வந்தான், அதே போல உங்களுக்கும் அவன் பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பானோ என்று அஞ்சுகிறோம் என்பது போல கூறுகிறார். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுவதற்கு மற்றொரு நோக்கம் இருக்கிறது. நமது விசுவாசம் உண்மையானதுதானா என்பதை சோதித்து அறிவதற்காக. தங்கத்தை உண்மையான தங்கம் தானா என்று உரசி பார்ப்பார்கள் இல்லையா? அதே போல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் மத்தியிலே அவர்கள் உறுதியான விசுவாசத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசிகள்தான் என்பது உறுதி செய்யப்படுகிறது. திருச்சபைகளிலே உண்மையான விசுவாசிகளும் இருப்பார்கள், போலியான விசுவாசிகளும் இருப்பார்கள். ஒருவர் உண்மையான விசுவாசியா இல்லையா என்பது தேவன் மேல் அவர்களுக்கு இருக்கும் விசுவாசம் எப்படி இருக்கிறது, எப்படி அவர்கள் பாடுகளை கடந்து வருகிறார்கள் என்பதிலேயே தெரிந்துவிடும். 1 தெசலோனிக்கேயர் 3:6 இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாயிருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. தெசலோனிக்கே சபைக்கு அனுப்பப்பட்ட தீமோத்தேயு அங்கே விசுவாசிகள் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் எத்தனை பொறுமையோடு அதை சகித்து கொண்டார்கள் என்பதை குறித்த சாட்சியை பவுலுக்கு அறிவித்தார். மட்டுமல்ல, 7 வசனம் பாருங்கள். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? தெசலோனிக்கே சபையிலே இருந்த விசுவாசிகள் மட்டுமல்ல, நாங்களும் உபத்திரவங்களின் மத்தியிலே இருக்கிறோம், என்றாலும் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்கிறார். தெசலோனிக்கே சபையை குறித்த நற்செய்தி பவுலப்போஸ்தலனின் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் அவருக்கு ஆறுதல் கொடுத்தது. 8 பாருங்கள்.
நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்வதின் பொருள் என்ன? விசுவாசிகளாக நாங்களும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் என்பதுதான். பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாயிருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். பொது உலகத்திலே இது எளிதான ஒன்று அல்ல. பேதுரு எழுதுவதை சற்றே கவனியுங்கள். 1 பேதுரு 4:12-13 மீண்டும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நீங்கள் தோல்வியடைய வேண்டியதில்லை. பிரச்சனைகள் உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்தாலும் இவை அனைத்துமே உங்கள் நன்மைக்காகவே செயல்பட போகிறது. அதை குறித்து நீங்கள் மிக உறுதியானவர்களாய் வாழலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான புதிய விசுவாசிகளே, கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் அறிந்து கொண்டபடியினாலே உபத்திரவங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களை கரை சேர்ப்பார். அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு கூட ஆறுதல் அடையுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்களை அனுதினமும் தாங்கி வழிநடத்தட்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.